வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அன்பர்களுடைய ஒரு கேள்விக்கு பதிலும் சொல்கிறேன். கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதாவது அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றி சொன்னேன், அவங்கெல்லாம் ஏற்றுக்கலை. அதாவது என்னன்னா, நான் முதல்ல ஒன்று உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றி அவங்க அன்பர்களுக்கு தெரியும். அவங்கள வணங்குவதனால் எந்த அபரிமிதமான அருள் கிடைக்கும் என்பது சிலவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இருக்காது. வற்புறுத்தி யாரையுமே நம்ம வந்து ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் கூடாது. நம்ம மனசில் தெரியும், இவங்களிடம் சொல்லலாம், இவங்களிடம் சொல்லக்கூடாது என்று. எல்லோரிடமும் சொல்வது கூடவே கூடாது. கோவிலுக்கு போகிறோம், நம்ம ஒருத்தரை கூப்பிடுறோம் கோவிலுக்கு வாங்கன்ட்டு, அவங்க வர விருப்பம் இல்லை என்றால் அவங்கள வற்புறுத்தி கூப்பிட்டு அந்த கோவிலுக்குள் அழைத்து செல்வதனால் எந்தவித பயனும் கிடையாது. அதுபோல் ஸ்ரீ அன்னைக்கு பிடிக்காத விஷயம் இதுதான், நான் ஏற்கனவே குறிப்பிடுறேன். யாரிடமும் எல்லோரிடமும் போய் ஸ்ரீ அன்னை கும்பிடுங்க, ஸ்ரீ பகவான் அரவிந்தரை கும்பிடுங்கன்ட்டு நம்ம வலியுறுத்தவே கூடாது. விரும்பி ஒருத்தவங்க வந்து நம்மளை நாடி அவங்க கஷ்டத்தை சொல்லும் பொழுது அவங்களுக்கு நம்ம ஸ்ரீ அன்னையை பற்றி சொல்லலாம் என்று நம் மனம் சொல்லும் பொழுது மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி நம்ம சொல்லலாம். யாரிடமும் எல்லோரிடமும் போய் போய் நம்ம சொல்லக்கூடாதுன்ட்டு வலியுறுத்தவும் கூடாது என்றும், இது வந்து ஸ்ரீ அன்னைக்கு பிடிக்காதது என்றும் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கேன். நம்பிக்கையோட நிச்சயமாக வேண்ட பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் என்பதை உண்மையாக மனம் வந்து ஏற்றால் மட்டுமே நம்ம செய்யும் அத்தனை பிரார்த்தனையும் கண்டிப்பாக கைகூடும் என்பது வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பக்தர்கள் அனைவருக்குமே தெரியும். இப்போது ஸ்ரீ அரவிந்தர் 5வது நினைவாண்டு புத்தகத்திலிருந்து ஒரு சிலவற்றை நம்ம பார்ப்போம். ஸ்ரீ அன்னை முதல் முதலாக புதுவைக்கு தன் கணவர் ரிச்சர்டுடன் வந்தபோது ஸ்ரீ அரவிந்தரை அவருடைய அறையில் சந்தித்து அவருக்கு இந்திய முறைப்படி நமஸ்காரம் செய்து அவருடைய காலடியின் தரையில் அமர்ந்தார். அப்பொழுது ஸ்ரீ அன்னை அரவிந்தரை ஒளிமயமாக கண்டார். அதாவது முதல் முதலாக பாண்டிச்சேரிக்கு ஸ்ரீ அன்னை வரும்பொழுது அவங்க கணவரோட ஸ்ரீ அன்னை போகிறாங்க. அப்போ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தலையில் சுற்றி வந்து ஒளி வட்டம் இருப்பதும், அவர் வந்து ஒளிமயமாக தெரிவதும், ஒளிமயமாக அவர் இருப்பதை அவர் ஸ்ரீ அன்னை கண்டார். சுமார் 20-30 வருடம் தியானம் பலிக்கும் தருவாயில் கிடைக்கும் மௌனத்தை ஸ்ரீ அரவிந்தர் ரிச்சர்டுடன் பேசிக்கொண்டே ஸ்ரீ அன்னைக்கு வரப்பிரசாதமாக கொடுத்து விட்டார். அந்த மௌனம் ஸ்ரீ அன்னையை விட்டு இறுதி வரை அகலவில்லை. பல்லாயிரம் கணக்கான ஜீவன்கள் உலகில் அந்த காரத்தில் முழுகி இருந்தாலும் நான் கண்டது ஸ்ரீ அரவிந்தர் உலகில் இருக்கும் வரை இறைவனின் திருவுள்ளம் பூ உலகில் பலிப்பது நிச்சயம் என ஸ்ரீ அன்னை தன் குறிப்பில் எழுதியிருந்தார். அந்த முதல் சந்திப்பை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் ஒரு ஜீவனின் சரணாகதி என்ற தத்துவம் மனதிலும் உடலிலும் பூரணமாக நிலவி இருப்பதை நான் ஸ்ரீ அன்னையிடம் கண்டேன் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் குறிப்பிடுகிறார். உலகில் உள்ள வறுமை, நோய், துன்பம் ஆகியவற்றை ஒழிப்பதுடன் மரணத்தையும் பூ உலகத்தில் அழித்து விடுவதே குறிக்கோள். இவ்விஷயத்தில் ஸ்ரீ அன்னையின் குறிக்கோள் குறிக்கோளும் ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் குறிக்கோளும் ஒன்றாக இருந்தது. எனவே ஸ்ரீ அரவிந்தரின் குறிக்கோளும் ஒன்றாக இருந்தது. எனவே ஸ்ரீ அரவிந்தர் தன் யோகத்தை பூர்த்தி செய்ய இறைவன் தனக்கு அளித்த சக்தி தான் ஸ்ரீ அன்னை என்று உணர்ந்தார். அவரை அந்த யோகத்தை மேற்கொள்ள செய்தார்.
ஸ்ரீ அன்னையின் யோகம் 1960க்கு மேல் சிறப்படைந்தது. தன் அனுபவங்களை தனியாக 13 வால்யூம்களில் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீ அன்னை. இதுவன்றி ஸ்ரீ அன்னையின் எழுத்து, பேச்சு ஆகியவை 15 வால்யூம்களாக வெளியிடப்பட்டுள்ளன. தன் ஆத்மா அனுபவங்களை அவற்றின் விவரமாக குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீ அன்னை. அவற்றில் ஸ்ரீ அரவிந்தருக்கு யோகம் பலித்ததை தாண்டி அடுத்த கட்டத்திலும் தனக்கு யோக சக்தி ஏற்பட்டதை விளக்குகிறார். 1926 ஸ்ரீ அரவிந்தர் தான் தனித்திருந்து யோகத்தை தொடர அவர் முயற்சி செய்கின்றார் முடிவு செய்தார். மீரா என்றே எல்லோரும் அறிந்து கொண்டிருந்த அவரை ஸ்ரீ அன்னை என அழைத்து ஆசிரமத்தின் நிர்வாக பொறுப்பை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஒப்படைத்தார். ஸ்ரீ அரவிந்தர் 1950 டிசம்பர் 5 மகா சமாதி அடைந்தார். அவர் மகா சமாதி அடைந்தப்போ அவர் பூத உடல் பொன்மேனியாக ஜொலித்தது. அது வந்து அனைவருமே, உலக மக்கள் அனைவருமே வந்து பார்த்தாங்க. அந்த ஒளி மட்டும் மேலே வந்து அப்படி பிரகாசமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆசிரமத்தில் பல மாற்றம் செய்து அதை விரிவுபடுத்தினார் ஸ்ரீ அன்னை. ஸ்ரீ அரவிந்தர் விட்டு சென்ற பணிகளை அவரிடத்திலிருந்து ஸ்ரீ அன்னை அவர்கள் செய்து வந்தார். ஸ்ரீ அரவிந்தரின் மறைவிற்கு பிறகு ஸ்ரீ அன்னையின் சிந்தனைகள் உலகம் முழுவதும் பரவின. ஆசிரமத்து உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2 மடங்காகின. ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் சமாதியை காண வரும் பொதுமக்களின் எண்ணிக்கையும் பெருகின. ஸ்ரீ அன்னை அவர்களால் தொடங்கப்பெற்ற கல்வி மயம் இன்று உலக அளவில் புகழ்பெற்ற நிறுவனமாக திகழ்ந்தது. 1968 ஸ்ரீ அன்னை அவர்கள் புதுச்சேரிக்கு சில மைல் தூரத்தில் ஆரோபில் என்ற அனைத்துலக நகரத்தை நிறுவினார். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் யாவரும் ஒன்றாக ஒருமித்த உணர்வுடன் வாழும் நிலையை அங்கு ஏற்படுத்தினார். நீங்கள் இப்போ பார்க்கறது தான் ஆரோவில். இங்கே வந்து நான் கூட 2 முறை பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையாக அற்புதமாக கட்டின்ருக்காங்க ஸ்ரீ அன்னை. இது வந்து உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையை விளக்கும் வண்ணம் இந்த ஆரோவில் கட்டியிருக்காங்க. அந்த பால் மாதிரி தெரியுது இல்லைங்களா, சர்க்கிள் மாதிரி தான். நம்ம அங்கே மேலே சர்க்கிள் மாதிரி படி போகும். ரொம்ப தூய்மை, அதாவது வரும் அத்தனை அன்பர்கள் காலில் வந்து சாக்ஸு, கையில் சாக்ஸ் கட்டிக்கணும், மாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. அது மாஸ்க் போடலை, சாரி மாஸ்க் இல்லை, கை காலில் சாக்ஸு. நம்மளே அங்கே சாக்ஸு வந்து சுத்தமாக ஒரு பாக்ஸில் இருக்கு. அன்பர்கள் வந்து அந்த ஏரோவில்ல போகும் பொழுது சர்க்கிள் மாதிரி தான் போகுது. முதல்ல என்ட்ரி உள்ள ஆனதும் சாக்ஸு, கால் உரை, அதாவது காலில் போடுற சாக்ஸு, அவங்கவுங்க அன்பர்கள் எடுத்து அந்த சாக்ஸை வந்து மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து அந்த சர்க்கிள் மாதிரி சுற்றி 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 போய் லாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த நான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த பூமி மாதிரி, அதே மாதிரி மேலே போனதும் மெடிடேஷன் ஹால் இருக்கு. அதுக்குள்ளே அதுவும் சர்க்கிள் வடிவில் தான் இருக்குது. அதில் எல்லாருமே தனித்தனியாக கேப் விட்டு அவங்க அமர்வதற்கு அவங்க இப்போ வச்சுருக்காங்க. அங்கே எல்லாருமே சுற்றி சர்க்கிளாக அப்படியே வந்து உட்கார்ந்து அவங்க வந்து பிரார்த்தனை செய்யலாம், ப்ரேயர் பண்ணலாம். மேலே வந்து நடுவில் ஒளிவட்டம் வந்து ஸ்ரீ அன்னை கீழே வந்து சிம்பிள் மாதிரி இருக்குது, அங்கே வந்து விழுது. ரொம்ப அருமையாக அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி முடித்து விட்டு நம்ம வந்து சர்க்கிள் மாதிரி இன்னொரு வழி இருக்குது. அந்த வழியில் நம்ம சர்க்கிள் மாதிரி நம்ம போயிட்டே இருந்து முடிகிற இடத்துல வந்து நம்ம சாக்ஸு மாட்டணும் இல்லைங்களா, அந்த நம்ம போட்ட சாக்ஸு வந்து மறுபடியும் அடுத்தவர்கள் உபயோகப்படுத்த மாட்டாங்க.
அதை அவுத்து இன்னொரு பாக்ஸ் அதுக்கேனே வச்சுருக்காங்க, அதில் வந்து நம்ம போட்டுட்டு வந்துடணும். ரொம்ப அருமையாக, நிசப்தமாக, மனதுக்கு அமைதியாக, இனிமையாக இருந்தது. ஒரு தெய்வ லோகத்துக்கே நம்ம போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. இது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏரோவில் பார்க்கணுன்னா ரிசப்ஷனில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்க டேட்டு கொடுத்துருவாங்க, இந்த டேட்டில் நீங்கள் பார்க்கலாம் வரலாம் அப்படின்ட்டு. அந்த டேட்டு கொடுக்குற தேதியில் வந்து நம்ம ஏரோவில் பார்க்க போகலாம். இது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் நடக்கணும், எத்தனையோ கிலோமீட்டர் தூரம், ஒரு 3 கிலோமீட்டர் தான், எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. நான் பார்த்து ரொம்ப வருடம் ஆகிவிட்டது. ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே போய் பார்க்குற சூழ்நிலை வந்து அமையாது. ஏன்னா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், நேமை ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க கொடுக்குற டேட்டுக்கு நம்ம திருப்பி பாண்டிச்சேரி போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப வயதானவங்களுக்கு வந்து அவங்க பஸ்ஸு ஏற்பாடு பண்ணுறாங்க, பஸ்ஸு மூலமாக அந்த ஏரோவில் பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் வர்றதுக்கும் கொண்டு வந்து விடுறாங்க. வயது கம்மியாக இருக்கிறவங்க வந்து கொடி நிறைய அவங்க நடந்து போகிறாங்க அந்த ஏரோவில் பார்க்குறதுக்கு. அங்கே அழகாக பூச்செடிகள் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அது பிறக்கும் அதுக்கு அடுத்து ஏரோவில்லை பற்றி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தமிழில் பண்ணலை, அவங்க ஆங்கிலத்தில் தான் பண்ணுறாங்க. அது வந்து உட்காந்து விருப்பப்படுறவங்களுக்கு வந்து பேட்ச் பேட்சாக உட்கார வச்சு அதை சொல்லி கொடுத்து அவங்க அனுப்புகிறாங்க. அதை விட இன்னொரு சிறப்பு என்றால், ஏரோவில் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரோவில்லை பற்றி அவங்க எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஹாலில் வந்து அவங்க எப்படி ஏரோவில் அமைஞ்சது அப்படின்றத விளக்கத்தோடு அவங்க வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதோடய ஹிஸ்ட்ரி அதை படித்த பிறகு தான் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த டோக்கனில் வந்து அன்றைய தினம் கிடைப்பது ரொம்ப கஷ்டங்க. அவங்க கொடுக்குற தினத்தில் தான் நம்ம போய் வந்து அங்கே வந்து என்ட்ரி ஆக முடியும். அதே மாதிரி நம்மளை கொண்டு போய் கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடுறாங்க. சின்ன வயசில் இருக்கவங்க அவங்க வந்து நடந்தே போயிடுறாங்க. ரொம்ப அற்புதமான இடம். நமக்கு வந்து எத்தனை முறை போனாலும் நம்ம வந்து அங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும் போல இருக்கும். அந்த ஏரோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாமரை குளம் மாதிரி இருக்குது, அது ஃபுல்லாகவே தாமரையில் வந்து தண்ணீர் வருது. அதை சுற்றி நிறைய பேர் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறாங்க, நாங்களும் பண்ணோம். ரொம்ப அமைதியாக இருக்கும், ஒரு சத்தம் கூட இருக்காது, நம்ம மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏரோவில்குள்ளே வந்து போனோம். ரொம்ப பாண்டிச்சேரி போகிறவங்க வந்து கண்டிப்பாக ஸ்ரீ அன்னையால் உருவாக்கப்பட்ட உலக ஒற்றுமைக்காக தான் அவங்க உருவாக்குனாங்க அந்த ஏரோவில்ல வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்காம வராதிங்க, புக் பண்ணிக்கோங்க. ஒன்று பாண்டிச்சேரியில் தங்கி நீங்கள் பார்க்கலாம், அப்படி இல்லை அன்றைய தினம் வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். ஆன்லைன் புக்கிங்லாம் கிடையாது, நேராக போய் தான் நம்ம புக் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏரோவில்லோட ஹிஸ்ட்ரி வந்து இன்னொரு நாள் நான் வீடியோவாக பதிவிடுறேன். இப்போ இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு, ஏரோவில் வந்து சில மைல் தூரத்தில் தான் ஏரோவில் வந்து கட்டப்பட்டு இருக்கின்றது. பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் யாவருமே ஒன்றாக ஒருமித்த உணர்வுடன் வாழும் நிலையை அங்கே ஏற்படுத்தினர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழர் கொள்கையை நினைவூட்டும் வகையில் ஸ்ரீ அன்னை வந்து அந்த ஏரோவில் அமைத்தாங்க. அது ஏதோ சொல்கிறாங்க 108 ஊரில் தான் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த ஏரோவில் கட்டினதான். அது வந்து நான் ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு நாள் உங்களுக்கு வந்து வீடியோவாக பதிவிடுறேன். உலக ஒற்றுமைக்கு ஒரு உதாரணம் வந்து ஏரோவில் வந்து திகழ்கின்றது. இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி.